உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மகா சொன்னா பாத்தியா, அவ ஒரு வார்த்தை சொன்னா போதும், ராம் கண்ணை மூடிட்டு கையெடுத்து போட்டுருவான். பின்ன நாம எதுக்குன்னு தூங்காம கண்ணு முழிச்சு அவங்கிட்ட சொல்லணும்னு காத்திருக்கணும்? சீதா சொல்றதுக்கு முன்ன நாம சொல்றதுதான் நல்லது. ஏன்னா சீதா ராம கன்ஃபியூஸ் பண்ணிடுவான், ராம தப்பா கைட் பண்ணுவான். அதை நடக்காம பாத்துக்கணும்டா. நீங்க சொல்றதும் சரிதான், சீதா மோசமானவ, ராம் பாவம் அப்பாவி. இனிமா ராம் வரல? அம்மா மகா, சரி எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, அவனை பார்த்து விஷயத்தை கன்வே பண்ணுங்க. சரி மகா, சரி. வாசலையே பிடிக்கலான்னு காத்துக்கிருக்கியலா? பாத்துக்கிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கத்துல எழுப்புறது பாவம் பாஸ், ரொம்ப பாவம். அப்போ என்ன டெய்லி எழுப்பி விடுறேல்ல அது? பாஸ் விடிஞ்சதும் தூங்குறது அதை விட பெரிய பாவம். நீங்க வாங்க பாஸ், வாங்க. என்ன ஒரு ஃப்ராட் தனம், பொண்டாட்டி நான் இருக்கும் போதே எனக்கே தெரியாம கையெழுத்து போட வச்சிருவியலா? எப்படி போடுறாருன்னு நானும் பாக்குறேன். மகாலட்சுமி மேடம், காலையில உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு. அது கொடூரமான கனவு பாஸ், அத தடுத்தே ஆகணும் பாஸ். நடக்க விடாம தடுக்கணும். என்ன உளறற, கனவு கண்டா அது நிஜத்துல நடக்குமா? நடந்திருக்கு பாஸ், நான் கனவு கண்ட நிறைய விஷயம் நிஜத்துல அப்படியே நடந்திருக்கு. தப்பவே தப்பாது, அது நடந்தே தீரும். பகல் கனவு பலிக்கும்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா பாஸ்? அப்படிதான் என் அக்காக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நின்னு போய் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே நான் கனா கண்டுட்டேன் பாஸ். அது அப்படியே நடந்துச்சுல. ஏய் என்ன சொல்ற, நமக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி நீ முன்னாடியே கனவு கண்டியா? ஆமா பாஸ், சத்தியம். சரி, நீ சித்திய பத்தி என்ன கனவு கண்ட? வேணாம் பாஸ், கேட்டா நீங்க தாங்க மாட்டிய. அந்த கனா கண்டு தூக்கம் கலைஞ்சு எழுந்தவ அதுக்கப்புறம் தூங்கவே இல்லைன்னா பாத்துக்கங்களே, உடனே எழுந்து கோவிலுக்கு போக ரெடி ஆயிட்ட. கோவிலுக்கு எதுக்கு? என்ன பாஸ்,
கோவிலுக்கு எதுக்குன்னு கேக்குதிய? இந்த கனவை பலிக்காம தடுக்கிறதுக்கு ஒரே வழி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது மட்டும்தான் பாஸ். இப்ப மணி 3 தான் ஆகுது, விடிஞ்சதும் போய்க்கலாம். உங்க சித்திக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லுதே பாஸ். விடியறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். நாம நினைச்சா விதிய மதியால மாத்த முடியும் பாஸ். சித்தி உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் எப்படி பாஸ் இவ்வளவு சாதாரணமா இருக்கிய? பாஸ் பயந்துட்டாரு. உடனே மத்தவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாம இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடணும். சரி விடுங்க பாஸ், உங்க சித்திய பத்தி உங்களுக்கே அக்கறை இல்ல. எனக்கு என்ன, நான் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்க போறேன். பாஸ் இப்படி எப்படி பாஸ்? போய் குளிச்சிட்டு வாங்க. சரி. பாஸ் பாஸ், பேண்ட் சட்டை எல்லாம் வேணாம். கோவில்ல வேண்டுதலுக்காக உருளணும். உங்களுக்கு வேட்டி சட்டையை எடுத்து வச்சிருக்கேன், அத போட்டுட்டு வாங்க. சரி சரி. என்ன வார்த்தை பாஸ், யாரோ பொறுத்தி ஆள் மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுதிய. உங்க சித்தி உயிருக்கு ஒண்ணுனா அது உங்களுக்கும் தானே, உங்களுக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தானே பாஸ். வாங்க பாஸ் போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.